ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்போட நியூ அப்டேட் அது தான் பார்க்க போகிறோம் இப்போ நார்மலாக நம்ம ஒருத்தவங்களுக்கு ஃபோட்டோவோ வீடியோஸோ அனுப்பும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களா டெலீட் பண்ணுற வரைக்கும் அதில் இருக்கும் ஆனால் இங்கே நாம் நாம் அனுப்புகிற ஃபோட்டோஸ் இல்லைன்னா வீடியோஸ் இது ரெண்டு மட்டும் தான் இப்போ அவைலபிள் ஃபோட்டோவும் வீடியோஸும் அவங்க ஒரு டைம் மட்டும் அந்த வீடியோவும் ஃபோட்டோஸும் பார்த்தா போதும் நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம் அது எப்படி நம்ம எனபிள் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க நம்ம வாங்க வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க உங்கள் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் யாருக்கும் உங்கள் ஃபோட்டோவில் வீடியோ அனுப்புகிறீங்களோ அவங்களுடைய கான்டாக்டை கிளிக் பண்ணிக்கோங்க நார்மலாக நம்ம இங்கே அட்டாச்சு சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணோன்னே கேலரி அந்த கேலரியை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவோ வீடியோவோ சூஸ் பண்ணிக்கோங்க இங்கே ஆட் கேப்ஷன் இருக்கு பார்த்திங்களா இதுக்கு பக்கத்தில் ஒன் அப்படின்னு பாருங்க அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு பாப்பப் மெசேஜ் வரும் அதில் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தோடனே அந்த ஒன் அப்படிங்கிறது இப்போ க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிடும் க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகுனே செண்ட் ஆப்ஷன் இங்கே தெரிகிற செண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இந்த மாதிரி வியூ ஆகும் இப்போ நீங்கள் அனுப்புனீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல்லையும் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி தான் வியூ ஆகும் அதை அவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அதுவும் ஒரு முறை தான் பார்க்க முடியும் முன்னே நாம் வந்து ஒரு ஃபோட்டோ நம்ம அந்த ஒன் கிளிக் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது ஒரு ப்ளர் இமேஜ் மாதிரி தெரியும் நம்ம நார்மலாக அனுப்புகிற மாதிரி தெரியும் ஆனால் இப்போ இந்த ஒன்ஸ் வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்ததுனால அதை நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் தெரியும் அடுத்த டைம் இந்த மாதிரி ஓப்பன்டு அப்படின்னு மட்டும்தான் ரெண்டு மொபைல்லையும் வீவ் ஆகும் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து முக்கியமான இந்த பேங்க் சம்மந்தப்பட்டது ஏடிஎம் கார்டு மொபைல் நம்பர் ஸோ இந்த மாதிரி ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி இங்கே தெரிகிற இந்த வீடியோஸை நீங்கள் நேரடியாக கிளிக் பண்ணி பார்க்கலாம்